உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஆதன் தமிழ் மாதேஸ்வரனின் அன்பு வணக்கங்கள். உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் பெரியளவுக்கு பரவிக்கொண்டிருக்கிறது. உலகின் வளர்ந்த நாடுகளே பெருமளவு இந்த கொரோனாவை எதிர்த்து போராடி கொண்டிருப்பதை நம்மால் செய்தியின் வாயிலாகவும் எங்களை போன்ற ஊடகத்தினர் வாயிலாகவும் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அமெரிக்கா இன்றைக்கி கொரோனாவில் முதலிடத்தில் இருக்குது. அதே போல் சீனாவிலேருந்து பரவிச்சு சீனாவுடைய நிலைமை இன்றைக்கி பெரிய அளவுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஓரளவு அவங்க மீண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இத்தாலி, கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் வாழக்கூடிய இத்தாலியில் 5000க்கும் அதிகமானோர் கொரோனாவில் உயிரிழந்திருக்காங்க, பாதிக்கப்பட்டவர்கள் பெருமளவு. ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், பல நாடுகள், பாகிஸ்தான் போன்ற நாடுகள், இந்தியாவில் கிட்டத்தட்ட 1000 கிட்ட வந்துருச்சு. 600-700 சொல்கிறாங்க அரசின் நிலவரம். இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி ஜஸ்ட் நவ் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரம் தமிழ்நாட்டில் நேற்று வரையில் 29 பேர் இருந்தவங்க இன்றைக்கி 35 பேராக வந்திருக்காங்க. 35 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 200,000 பேர் தமிழ்நாட்டில் கொரோனாவால் தனிமைப்படுத்தப்பட்டோர் நிறைய பேர் இருந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு 90,000 பேர் வெளி மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, அவங்கள எல்லாம் தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் 35 பேர் இன்றைக்கி கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெளியில் சுத்தாதீங்கன்னு பலமுறை சொல்லியாச்சு, பலமுறை அறிவுறுத்தாச்சு, ஆனால் யாரும் கேட்டப்பாடு கிடையாது. பெரியளவு 144 இந்தியா முழுவதும் போடப்பட்டிருக்கிறது இந்த 21 நாள் ஊரடங்கு உத்தரவு. ஏப்ரல் 14 வரைக்கும் இருக்கும்னு பலமுறை சொல்லியாச்சு, ஆனால் மக்கள் கேட்டப்பாடு கிடையாது. தேவைக்கேற்ப சிலர் போய் வர வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கோம். நம்ம போயிட்டு வந்து தான் ஆகணும். அதில் எந்த கட்டாயம் இல்லை. நான் அவங்கள சொல்ல வரல. மருத்துவத்துக்கு போகிறவங்களோ இல்லை வேறொரு இடத்துக்கு உணவு கொண்டு போய் கொடுக்குற இடத்துலையோ இன்னொரு வீட்டுக்கு அவசரமாக போகக்கூடிய சூழ்நிலை, அதாவது தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் அப்படின்னு எல்லாருடைய அவருக்கும் அறிவுறுத்தல். போலீஸார் வந்து வெளியில் போனால் தாக்குறாங்க, அடிக்கிறாங்க, லத்தியால் தாக்குறாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து உண்மையாகவே வெளியே போக வேண்டிய அவசியத்தில் இருக்கிறவங்களையும் தாக்குறது உண்மை தான். அது வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறது. எல்லா நிறுவனங்களையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சிறு சிறு தவறுகள் நடக்கிறது இல்லையா, அது மாதிரி தான் காவல்துறை அப்படி தெரியாமல் அடிச்சிடுறாங்க, தாக்கப்படுறாங்க. நேற்று கூட ஒரு டாக்டர் தாக்கப்பட்ட வீடியோ அடிச்சிடுறாங்க. தெரியாமல் நடந்துடுறது அது வந்து தவறு தான். ஆனால் தெரிந்தே எல்லாரையும் தாக்குறதுன்றது அது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அதை வந்து உரிய காவல்துறை அதிகாரிகள், எனக்கு தெரிந்த ஒரு சில 2-3 காவல்துறை அதிகாரிகளிடம் இது குறித்து நான் விசாரித்த போது அவங்க சொன்னது, எங்களால் முடிந்தவரை எல்லாரையும் அறிவுரை சொல்லி தான் அனுப்ப நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எங்களையும் மீறி ஒரு நாள் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 500,000 பேர் வெளியே வராங்க அப்படின்றவங்க, 500,000 சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் வெளியே சுற்றிட்டு தான் கிடக்கிறாங்க. இளைஞர்கள் நிறைய பேர் சுற்றிருக்காங்க. நேற்றுக்கு பாருங்கள், புதுக்கோட்டையில் ஒரு இளைஞர் வெளியே வந்து வீராவசனம் எல்லாம் பேசுகிறாரு, சிங்கம் பிளாக்கெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. எதுக்கு வரணும்? கொரோனாவை என் கண்ணை கட்டியும் இங்கே கொண்டு வாங்க, நான் ஓட்டு போடுறேன். சிஎம் என்னப்பா அன்னைக்கு வந்தார்ல என்கிட்ட ஓட்டு கேட்க அப்படின்னா அதெல்லாம் தவறு, அது வந்து தப்பு. அதுக்கப்புறம் போலீஸார் கூப்பிட்டு போய் கண்டித்து சில விஷயங்கள் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இது வேண்டாம். கிரிக்கெட் விளையாடுவது போன்ற இந்த விளையாட்டு வெளியில் வந்து கிரவுண்ட் லெவலில் விளையாடுறதெல்லாம் தவிர்த்துருங்க. உங்களை வந்து உங்கள் வீட்டை சுற்றி சுற்ற வேண்டான்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா என்ன? அதை விட்டு கூட்டமாக கும்பலாக சேராதீங்க. 5 பேர் 10 பேர் சேரதை தவிர்த்துருங்க. அதுதான் மெயினு. அதை விட்டுவிங்க. வீட்டில் ஒரு இந்த 21 நாள் இருக்கிறது நம்மளால் கொஞ்சம் சிரமம் தான். பட் இருந்தாலும் நம்ம வெளியே நடக்கிறதையும் பாருங்கள். இந்த டிசீஸ் வேகமாக பரவிட்டுருக்குது. கொரோனா வைரஸ் காட்டு தீ மாதிரி பரவுதுன்னு சொல்கிறாங்க. இதுவரை 90,000 பேர் தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தியிருக்காங்க. சிம்டம் இருக்குது, அவங்களுக்கு அறிகுறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நேற்று இரவு எனக்கு காய்ச்சல் வந்து நானே போய் செக் பண்ணிட்டு தான் வரேன். எனக்கே அந்த பயம் வந்துருச்சு. அதையெல்லாம் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இது பெரிய அளவுக்கு பரவிட்டுருக்குது. ஏன்னா அரசின் நடவடிக்கைகள் பல பாராட்டக்கூடிய இடத்துல இருந்தாலும் கோயம்பேட்டிலேருந்து கிட்டத்தட்ட 1.5-2 லட்சம் பேர் கிளம்பி வந்துட்டோம். எல்லாருமே ஊருக்கு கிராமத்தை நோக்கி வந்துட்டோம். சரி, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பல மாநிலங்களில் நடைபயணமாக வந்துட்டு இருக்கிறவங்களாம் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டுருக்காங்க, இன்னும் வந்துட்டுருக்காங்க. இது இந்த தாக்கம் அதிகம், இன்னும் அதிகமாக சில விஷயங்களை நாமளே வழிவகுத்து கொள்ளக்கூடாது. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 21 நாள் ஊரடங்கு உத்தரவு என்பது அரசால் இப்போது அறிவிக்கப்பட்ட ஒன்று. இதுவே 1-2 மாதம் கூட போகும். அதற்கு காரணம் நாம இருக்கக்கூடாது, சரிங்களா? நாம் வீட்டில் நம்மளை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். புத்தகம் படிங்க, ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள்.
இல்லைன்னா நண்பர்களோட ஃபோனில் உட்காந்து பேசுங்க, இல்லைன்னா நல்ல விஷயங்களை நிறைய நல்ல விஷயங்களுக்காக மாற்றிக்கோங்க. உங்களை எவ்வளவோ நாம் எல்லோரும் சின்ன சின்ன தவறுகள் ஏதானா பண்ணியிருப்போம், அதையெல்லாம் உட்காந்து ரியலைஸ் பண்ணி பாருங்கள், உட்காந்து ரிமெம்பர் பண்ணி அந்த விஷயத்தை மாற்றிக்க யோசி, அந்த விஷயத்தை மாற்றிக்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நினைங்க. குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது 5 பேர் இருக்குன்னா கூட கொஞ்சம் ஒரு சமூக விலகல் அங்கேயும் இருக்கட்டும், ஒரு 2-3 அடி டிஸ்டன்ஸ் அங்கேயும் இருந்துட்டு இருங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா மதுரையில் கொரோனா இருந்த ஒருத்தர் வீட்டில் அவங்க வீட்டில் 2 பேருக்கு வந்திருக்குது இப்போது. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. நான் வந்து உலகம் முழுவதும் உள்ள அனைவருக்குமே சொல்கிறேன், உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், தமிழர்கள் எல்லா விஷயத்திலும் நாம் வந்து எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவங்க. பல மாநிலங்கள் நம்ம இந்தியாவில் தமிழர்களை பார்த்து தமிழ்நாட்டை பார்த்து கற்றுப்போங்க. எடுத்துக்காட்டுக்கு நிறைய விஷயம் ஒன்று, ஒரு மாநிலம் தமிழ்நாடு, நம்ம ரொம்ப பின்னோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம வந்து வரலாற்றில் உயர்ந்தவர்கள். இந்தியா பல நாடுகள், இன்றைக்கி வளர்ந்த நாடுகள் கூட இந்தியா என்ன செய்யுது அப்படின்னு திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல இந்தியா இருக்குது. நம்ம இந்தியர்கள் என்ற அடிப்படையில் ஒற்றுமையாக செயல்படுங்க. இந்த கொரோனாவிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும், நிச்சயமாக மீண்டு வருவோம். அதிலேருந்து ஒரு மாற்றுக்கிறது இல்லை, ஒன்றும் நடக்காது. தைரியமாக இருங்க. எல்லோரும் உங்களுடைய பயணத்தை முடிந்தளவுக்கு தேவையான பயணத்திற்கு மட்டும் வெளியே போங்க, தேவையற்ற பயணத்தை தவிர்த்து விட்டு வீட்டிலே இருங்க. நிறையா புது புது விஷயங்களை கற்றுக்கோங்க, படிங்க, டிவி பாருங்கள், செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள். என்னடா காலையிலேருந்து இரவு வரைக்கும் வெறும் கொரோனா சம்மந்தமான செய்திகளே போடுறாங்கன்னா, வேறு சில படங்கள் கூட பாருங்கள், நல்ல விஷயம் பண்ணுங்கள். எப்படியாவது நிறைய விஷயங்களில் முடியாதுங்க நம்மளால். நம்ம வந்து தனியாக ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அடைஞ்சிட்டே இரு அப்படின்னா வர முடியாது. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், உண்மையாகவே முடியாது தான். பட் இந்த சூழ்நிலையை நாம் கடந்து விட்டோம் என்றால், இந்த 21 நாள் அரசு சொல்லியிருக்கிறது, 21 நாளை கடந்து விட்டோம், நாம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா, இது 1 மாதம் 2 மாதமாக நீடிக்காது. விட்டால் நீடிக்கும், நீடிக்கும், நீடிக்கும். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அரசாங்கம் இதை சொல்லாது, சொல்லாமல் அந்த வேலையை செய்யும். இன்னும் 20 நாள் 1 மாதம் அப்படியே நம்ம வீட்டிலே உட்கார போகிறோமா? அதற்கு நாமளே வழிவகுக்க போகிறோமா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆதன் தமிழ் நேயர்கள், ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை நான் பேசியிருக்கேன். தயவு செஞ்சு உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அதாவது நம்மை நாமே தற்காத்து கொள்ள வேண்டிய நேரம் இது, அதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. பத்திரமா இருங்க அனைவரும், வீட்டிலே இருங்க.